ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரிங் மெஷர்மெண்ட் ஆர் சட்ரிங் ஒர்க். சட்ரிங் ஒர்க் எல்லா பில்டிங்கும் ரொம்ப முக்கியமானதுங்க. அது வந்து இப்போ வந்து யாருமே நம்ம வந்து ஒர்க்காண்டி விட போகிறதில்ல. மெக்காடும்பாங்க. மெக்காடு அப்படின்னா டெய்லி பேசஸ் டெய்லி சேலரியில் அதை வந்து விடறதில்ல. அது இப்போ சட்ரிங் ஒர்க்னால எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட் தான். கான்ட்ராக்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வச்சுருப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 to 25, எங்கள் ஏரியாவில் அவ்வளோதான், 20 to 25. கொஞ்சம் ஹை ரைஸ் பில்டிங் அந்த மாதிரி போகையில் அவங்களுக்கு வந்து 30 வச்சுருப்பாங்க, சரிங்களா. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து அளவு மெஷர்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது நிறையவே தெரியாது. பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுனா ஸ்கொயர் ஃபீட்டு வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும். இப்போ ஸ்லாப் பார்த்திங்கன்னா ஒரு அளவு, பீம் பார்த்திங்கன்னா மூணு அளவு, காலம் பார்த்திங்கன்னா நாலு அளவு அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கும். அந்த அளவு நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் பண்ண தெரில. அதனால் சென்ட்ரிங்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவே அப்படி கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த அளவு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். மறந்துடாமல் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மேலே அடிக்கிறதுக்கான பலகை, அந்த உட்டு பலகம்பாங்க. அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து டெய்லி பேசஸுக்கு அவங்க சேலரி கொடுக்கணும் அப்படின்னா, இது இந்த பலகை ப்ளஸ்ஸு இந்த முட்டு, அந்த கீழே இருக்கு பாருங்கள் முட்டு, இந்த முட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நம்ம ஓனில் எடுத்து கொடுக்கணும். அதுதான் அதுதான் நம்ம வந்து அதை வந்து டெய்லி பேசஸ் வந்து சேலரி கொடுக்காம நம்ம வந்து அதை வந்து கான்ட்ராக்டில் விடுறது. காரணமே மெயின் காரணமே அதுதான். அவங்களுக்கு இந்த பலகை வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், பட் நமக்கு அது வந்து யூஸ் இல்லை. நம்ம தனியாக வீடு கட்டுறதா இருந்தால் கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு இன்ஜினியரோ நமக்கு அடுத்தடுத்த பில்டிங் வரும், நம்ம ஓனாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஓனராக ஒரு வீடை கட்ட போகிறீங்க அப்படின்னா பலகை எல்லாமே நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து அதை வந்து கான்ட்ராக்ட் விட தான் பெஸ்ட்டு. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இவங்களுக்குலாம் கொத்தனார்கெலாம் நம்ம டெய்லி பேசிஸில் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சட்டி மம்மட்டி எல்லாமே அது வந்து பெரிய ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, அது வாடகையும் நிறைய வராது. அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட், 500 to 1000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பட் இதுக்கு அப்படி இல்லை, நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், உட்டுக்கும் பழகிக்கும். அது மாதிரி அது ரிட்டர்ன் கேஸ் தான், சட்டி மம்மட்டி எல்லாம் ரிட்டனுக்கு செகண்ட் ஹேண்டில் விற்றுக்கலாம், சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து மெயின் காரணம் வந்து இதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் விடுது. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் காலம், சரிங்களா. காலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 அடி பீம், 1 அடி காலம், அந்த பக்கம் 1.5, 1 to 1.5, சரிங்களா. அது 1.5 to 1 எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ 1.5 to 1 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4 சைடு நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும். நம்ம அதே நான் சொல்லியிருக்கேன், காலத்துக்கு வந்து 4 அளவு, சரிங்களா. அப்போ 4 நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும், 1 + 1.5 + 1 + 1.5 அப்படின்னு 4 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4.5, சரிங்களா. 4.5 × ஹைட்டு, ஹைட் வந்து இப்போ வந்து லிண்டல் லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 7 ஃபீட். இப்போ 7 ஃபீட்டுக்கு அப்படிங்கல 7 × 4.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு காலத்தோட அளவு கிடச்சிருச்சு, சரிங்களா. இது வந்து காலத்துக்கு. இது வேறு தென் வந்து பீமுக்கு, பீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 அளவு, 3 அளவும் பார்க்கையில் கீழே வந்து பாட்டம் வந்து நமக்கு வந்து செங்கல் வந்துடுது, சரிங்களா. மேலே வந்து டாப்பில் தான் நம்ம வந்து இது வைக்கும், சரிங்களா. அதனால 3 அளவு தான், 1 அளவு கிடையாது, மேலே உள்ள அளவு கிடையாது, சரிங்களா. அப்போ கீழே வந்து நமக்கு வந்து 3/4, இது 3/4, மேலேயும் 3/4, சரிங்களா. எல்லா பக்கமும் 3/4 தான். அதனால் 3/4 + 3/4 + 3/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5, சரிங்களா. 3/4 + 3/4 1.5 + 3/4 உங்களுக்கு 2.5 அடி ஆகிடுச்சு. 2.5 × மொத்த லென்த்து, மொத்த லென்த்து நமக்கு வந்து 35 ஃபீட்டு. இப்போ 35 × 2.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதுதான் அந்த பீமோட அளவு, சரிங்களா. அதுமாதிரி மறந்துடாமல் வந்து இப்போ நீங்கள் வந்து பீமுக்கு வந்து அளவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா காலத்தோட இந்த அளவை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும், சரியா. டிடெக்ஷன் பண்ணிடணும், மறந்துடாமல் அதை வந்து டிடெக்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க வந்து அதையும் சேர்த்து அளந்துருவாங்க. இப்போ காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரிங்காரங்க ஏமாற்றுது அப்படின்னா பீமுக்கு அளந்துருவாங்க, அந்த லென்த்தை பூரா அளந்துருவாங்க, ப்ளஸ் காலத்துக்கும் இங்கேருந்து அளந்துருவாங்க. மேலேருந்து 10 ஃபீட் அப்படின்னா 10 to 10 அளந்து ப்ளஸ் அந்த 4 அளவும் அளந்துருவாங்க. பீமையும் இந்த இதுலேருந்து அளந்துருவாங்க. இது வந்து மைனஸ் பண்ணணும், அது எங்கன்னா காலத்தை தான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா காலத்தை தான் உங்களுக்கு 4 அளவு இருக்குது, சரிங்களா. பீமில் வந்து 3 அளவு தான், சரிங்களா. இப்போ நீங்கள் பீமில் வந்து அதை மைனஸ் பண்ணி காலத்தை வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸு. ஏன்னா பீமுக்கு காலத்துக்கு வந்து 4 அளவு, பீமுக்கு தான் உங்களுக்கு 3 அளவு. அதனால் எப்போவுமே
காலத்தை வந்து நீங்கள் வந்து காலத்தை வந்து தனித்தனியாக அளந்துக்கோங்க. இந்த பீமா வர இடத்துல அப்படி விட்டுருங்க, காலத்தை அப்படி தனித்தனியாக அளந்துட்டு இதுப்புறம் பீமா கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ரெண்டு ஜாயிண்ட்டாக வருது அந்த மெர்ஜ் பாயிண்ட்டை வந்து பீமாவே கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒவ்வொருத்தரும் பீமா கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து பீமுக்கு அளவு கொடுக்கலாம். ப்ளஸ் ஸ்லாப், ஸ்லாப் வந்து பெரிய காரியம்லாம் இல்லைங்க, இந்த இடத்துலங்க அது வந்து எல் இன்ட்டு பி தாங்க. மொத்தம் இந்த கார்னர்லேருந்து டேப்பை பிடிச்சி இந்த கார்னருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கார்னர் டு அந்த கார்னர் எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் எல் இன்ட்டு பி இந்த ரெக்டாங்கிள் ஃபார்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். வேறு இது வந்து எதுக்காண்டி இந்த மூணு அளவு கொடுக்காங்க அப்படின்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சென்ட்ரிங்காரங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூணு சைடு சரிங்களா. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து சைடே வைக்கலை, அங்கே வந்து ஹிட்டன் பீம், ஹிட்டன் பீம்னா தெரியும் உங்களுக்கு, உள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவே கிடையாதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது வந்து எதுக்காண்டி இதை வந்து மூணு அளவு கொடுக்காங்க அப்படின்னா, பீமுக்கு எப்போவுமே ரெண்டு அளவுங்க சரிங்களா. நம்ம கம்பி கட்டுறதுக்கு ரெண்டு அளவு கொடுக்கணும், நம்ம சிரப்ஸ் போட்டு எந்த கம்பி கட்டினாலும் அதுக்கு வந்து ரெண்டு அளவு சரிங்களா. ரெண்டு அளவு இந்த மாதிரி மேலே காலத்து கட்டிக்கணுமா அதுக்கு வந்து ரெண்டு அளவு, ப்ளஸ்ஸு சைடுக்கு அரை அளவு, இந்த சைடு அரை அளவு, அந்த சைடு அரை அளவு. மேலேயும் நம்ம வைக்கப்படுறதில்ல, கீழே ஒன்று வைக்கப்படுறதில்ல, அதனால் இந்த கீழே வந்து நமக்கு வந்து பிரிக் வந்துடும். அதனால் இந்த சைடு அரை அளவு, இந்த சைடு அரை அளவுங்க இல்லை மூணு அளவு ஆயிரும். அதே மாதிரி காலத்துக்கும் அதே மாதிரி தான், காலத்துக்கு பீமுக்கு வந்து ரெண்டு அளவு, இந்த சாரி ராடுக்கு வந்து சிரப்ஸ் போட்டு கட்டினாலும் அதுக்கு ரெண்டு அளவு, ப்ளஸ் இந்த சைடு அரை அளவு, இந்த சைடு அரை அளவு, இந்த சைடு அளவு, இந்த சைடு அரை அளவு, அப்படியே ப்ளஸ் பண்ணினா ஒரு ரெண்டு அளவு கிடச்சிடும். ப்ளஸ் கம்பிக்கு ரெண்டு அளவு, நாலு அளவு ஆயிரும். இது வந்து ஸ்லாபுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிரப்ஸ் போட்டு எதுவும் கெட்டாததுனால அது வந்து அரை அளவு ப்ளஸ் பழகிக்கிற அளவு. இதுதாங்க பேசிக்காக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸை வந்து இப்போ வந்து ரெண்டு சைடு வைக்கலை சரிங்களா, ஒரு சைடு ரெண்டு சைடு செவர் இருக்குது சரிங்களா, ரெண்டு சைடு மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து மூணு அளவு தான் கொடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து ரெண்டு சைடு அவங்க வைக்கலை, ரெண்டு சைடு தான் வச்சுருக்காங்க, ரெண்டு சைடுக்கு அரை அளவு ப்ளஸ் இந்த கம்பிக்கு அரை அளவு, சிரப்ஸ் கட்டி கட்டினதுனால அதுக்கு அரை அரை அளவு, வேறு கம்பிக்கு ரெண்டு அளவு, மூணு அளவு தான் கொடுக்கணும் சரிங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டிங்கிறவங்க ஏமாற்றுவாங்க. என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றியான வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதை மறக்காமல் இது யார் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.